அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபரி கிரியேஷன்ஸ். இது என்னோட மிட் மார்னிங் ரொட்டீன்லேருந்து மார்னிங் வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு பார்க்க போகிறீங்க. சரி, என் டிஃபன் எல்லாம் கட்டியாச்சு, ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாரு, இதே எல்லா பாத்திரமும் கழுவி எடுத்து வச்சிடலாம் கையோடைய அப்படின்ட்டு கழுவிட்டுருக்கேன். எல்லாத்தையும் கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணிட போகிறேன். அதுக்குள்ளேயே ரியான் குட்டி ஏஞ்சிட்டாரு. சரி, போய் ஃபீட் பண்ணிட்டு வந்து திருப்பி பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். இந்த பாத்திரம் கழுவுறது தான் பெரிய வேலையாக இருக்கும், அதனாலே கையோடையே கழுவி வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் அந்த மேலே எல்லாம் க்ளீனாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிங்கும் க்ளீன் பண்ணிட்டேன். அது குப்பை மட்டும் இருக்குது, காத்தால் போட்டுருவேன். வீடு மட்டும் பெருக்கலை. சரி, கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஹஸ்பண்ட் படுத்த பெட்ஷீட்டெல்லாம் இருந்துச்சு. சரி, அதுவும் மடித்து எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, ஃபிஷ் டேங்க் வாங்கி செட் பண்ணியிருந்தேன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கோ ஃபிஷ்ஷு செத்துட்டு இருந்துச்சு காத்தால் பார்க்கும்போது. அதாவது மிட் மார்னிங்கில் ஒரு 3-4 மணிக்கு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அது இப்போ எடுக்கிற மாதிரி இல்லை, காத்தால் தான் எடுக்கணும். ஓட்டில் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சிட்டேன். காமிக்கிற பாருங்கள், நான் ஆசையாக வேணும். அந்த ஆரஞ்ச் கலர் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தாக்கா செத்துருச்சது. அது செத்து திருப்பி பேக் டு பேக் 2 வேன் வந்தேன். இது செத்து திருப்பி இன்னொன்றும் அடுத்த நாளே செத்துருச்சு. சரி, இன்னும் அடுத்த காத்தில் தூக்கி போட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா ஃபைஸா ஒரியான்னு தூங்கினுக்குறாங்க. இப்போ நானும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் காத்தில் எழுந்துச்சு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ரியான் குட்டி எழுந்துட்டார். இப்போ ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். அப்புறம் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் விளையாடின்பார். ஃபைஸா இன்னும் தூங்கிந்தான் இருக்காங்க, அவங்களும் இன்னொரு 5-10 மினிட்ஸில் எழுந்திருவாங்க. அதுக்கப்புறம் பில்லோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்அப் பண்ணி குளிக்க வச்சுட போகிறேன். ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு. ஃபைஸா குரியானுக்கும் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டேன். அவங்க பாட்டி கூட வெளியே விளையாடின்னு இருக்காங்க ரெண்டு பேரும். ஃபைஸா தோசை கேட்டிருந்தாங்க, சரின்ட்டு மாவு எடுத்து வெளியே வச்சுருவேன். நைட் வாங்கின்னு வந்தது டயர்டாக இருந்துச்சு, நான் அப்படியே மாவு கவரோடையே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இந்த பக்கம் எங்கள் மாமியாருக்கு க்ரீன் டீ ரெடி பண்ணிட்டுருக்கேன். விண்டோ திறந்து விட்டு சரின்ட்டு மாவு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். குளிச்சு நேரத்தில் கொஞ்ச நேரம் சில்னஸ் போட்டோம். ஃபைஸா நானும் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மிக்ஸ் பண்ணுமா அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். தோசை போட முடியாது, தவா நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தால தோசை வராது அப்படின்ட்டு இட்லியே போட்டு தரேன் அப்படின்னு சரின்னு ஊற்றுக்குனாங்க. இந்த பசங்களை கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு சரின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ளே ரியான் குட்டி மாவில் கை வச்சிட்டாரு. பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை கழுவி விட்டு அதுக்கப்புறம் இட்லி போட்டு ஆரம்பிச்சிட்டேன். இட்லி வேகிறதுக்குள்ளேயே ஒருத்தரை குளிப்பாட்டி ரெடி பண்ணி விட்டுருவேன். இட்லினாக்கா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. இல்லைனாக்கா வேறு ஃபைஸா கொண்டு பண்ணணும், ரியான் கொண்டு பண்ணணும், ரெண்டு பேரும் ஒரே டிஷ் சாப்பிட மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே எத்தனை பசங்க இப்படி இருப்பாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட நான் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். நார்மலாக பொட்டுக்கடலை, தேங்காய், அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி தழை, உப்பு இதெல்லாம் தான் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தாளிச்சிடுவேன். அதுக்கப்புறம் காத்தாலேயே
குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த சைடு தக்காளி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் சட்னி தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து சட்னி தாளிச்சிக்க போகிறேன். தாளிக்கலைன்னா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சட்னி அரைச்சிட்டு போட்டு கேஸ் ஆன்லேயே வைக்க வேணாம். அவரை குளிக்க வச்சிட்டேன். சரி, இப்போது ரியான் குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்து அவங்க பாட்டி ஊட்டி விட்ருவாங்க. ஃபைஸா ப்ரஷ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களையும் குளிக்க வச்சிருந்தேன். அப்புறம் குளிக்க வச்சிட்டேன். ரெடி ஆகிட்டு நல்லா ஆட்டு போட்டுருக்காங்க காத்தாலேயே. இந்த இயரிங்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு இயரிங்ஸும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபைஸாக்கு இந்த இயரிங்ஸு. அவங்களே டீ பார்த்து உக்காந்து சாப்பிட்டுங்கிறாங்க. எனக்கே தான் இந்த அதிசயம் நடக்கும், இல்லைனாக்கா ரியான் கூட்டி விட்டுருவாங்களா எனக்கு ஊட்டி விடு அப்படின்வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.